எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஒரு தாயாக இருப்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த உலகத்தில் பல விலையேற பெற்ற வெகுமதிகளை கொடுக்கிறார். அதில் ஒன்று தாயாகிற பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு அன்னையருக்கும் என் மனமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்கள் உலகப்பிரகாரமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்காத ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆனால் பல ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்திருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நன்மை செய்வார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவரின் தாயாகிய மரியாளுக்கு சொல்லப்பட்ட இந்த மங்கள வார்த்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிற வார்த்தை. உலகமெல்லாம் மக்கள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். என்ன நோக்கத்தோடு கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னையராகிய உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில் 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1, நீ கிருபை பெற்றவள். இவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். மரியாள் எத்தனையோ பெண்கள் அவர்களுடைய நாட்களில் வாழ்ந்திருந்தாலும் இந்த ஒரு பெண்ணுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை கிடைத்தது. கிருபை என்றால் எது? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஈவு. இன்றைக்கு உங்களுக்கு கூட இந்த கிருபையை ஆண்டவர் தர விரும்புகிறார். நீங்கள் கேட்கலாம், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி இல்லை என்று சொல்லுகிறீர்களே, அதுதான் உங்களுக்கு தகுதி. ஒவ்வொரு அன்னைக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை தர விரும்புகிறார். கிருபை பெற்றவளே என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த கிருபையை உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தாயை பார்த்தும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கிருபை பெற்றவள். சரி, கூடவே ஒரு வார்த்தை வருகிறது, வாழ்க என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான அன்னையரே, அன்பான தாய்மார்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாழ்ந்திருப்பாய் மகளே, நீயும் வாழ்ந்திருப்பாய், உன் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பார்கள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பார்கள். ஆண்டவருடைய வாழ்த்து வாழ்க என்று சொல்லப்பட்டது ஒரு பெண்ணுக்கு. அதே போல அவரை பணிந்து கொண்ட பெண்களையும் ஆண்டவர் வாழ்க என்று வாழ்த்தியதாக வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். என் வார்த்தையை கேட்கிற உங்களில் யாராவது, நான் ஏன் வாழ வேண்டும், நான் மரித்து போகிறேன், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் என் அன்பு சகோதரி உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தாயை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்க. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! வேதத்தில் ஆண்டவர் கூறிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், விசுவாசத்தோடு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 3, அதே வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இந்த பெண் கிருபை பெற்றவில்லை என்ற பெயரையும் பெற்றார், அதோடு கூட வாழ்க என்ற ஆசீர்வாதத்தையும் பெற்றார். 3, மிகப்பெரிய பாக்கியம், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரிகளே, என் அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள், புயல்கள், அலைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். ஒருவேளை கணவனை இழந்த ஒரு தாயாக நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். பிள்ளைகளின் நிமித்தம் உபத்திரப்படுகிற ஒரு அன்னையாக இருக்கலாம், உங்களுக்கு நல்வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். ஒருவேளை தரித்திரத்திலும் வியாதியிலும் முதுமை அடைந்தது நிமித்தம் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு நல்வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். இந்த ஒரு தைரியம் போதும் உங்களுக்கு. நானும் 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறேன். இந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிற நாட்களில் எவ்வளவோ சவால்கள், எல்லா சவால்களிலும் யார் கூட இருந்து வழி நடத்தினார் தெரியுமா? கர்த்தர் தான் கூட இருந்து வழி நடத்தினார். அதே தேவன் உங்களையும் வழி நடத்துவார். இந்த வழி நடத்துதலை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, மரியாளுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மரியாளின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடத்தினார், கடைசி வரைக்கும் எப்படி நடத்தினார் என்று வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது. கானா ஒரு திருமண வீட்டிலே ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். இந்த அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள் சீஷர்கள். கூடவே இருந்தது யார் தெரியுமா? இந்த தாய் மரியாள்.
அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு செய்த முதல் அற்புதத்தை அவர்கள் கண்கள் கண்டது. என் அன்பு தாய்மார்களே, வாழ்க்கையில் ஒன்றையும் காணவில்லை, எதுவும் நடக்கவில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறபடினால் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கையிலே முதல் அற்புதத்தை இனிமேல் காண துவங்குவீர்கள், அதை அடுத்து பல அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரெண்டாவதாக, இந்த மரியாள் வாழ்க்கையில் இந்த கிருபை தொடர்ந்து வந்ததே, அது எப்படியெல்லாம் அவரை நடத்தியது என்றால், மக்கள் உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியமுள்ளது என்று வாழ்த்தினார்கள். ஸ்திரீகளே, தாய்மார்களே, பிள்ளைகள் நிமித்தம் நிந்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? கணவர் சரியில்லாததினால் கஷ்டத்தின் பாதையில் போகிறீர்களா? கணவர் இல்லாததினால் உடைந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்து வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்கள் கர்த்தரை மாத்திர உறுதியாய் பற்றி கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்றால் உம்மை பெற்ற கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை வாழ்த்தினது போல உங்களையும் இந்த உலக மக்கள் வாழ்த்தும்படி கர்த்தர் உயர்வை கொடுப்பார். மூன்றாவதாக, இந்த கர்த்தர் கூடவே இருந்தாரே, அன்பு மகன் மரித்த பொழுது எல்லாம் முடிந்தது என்று இந்த மரியாள் இருதயத்திலே தவித்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தானே யோவான் எழுதும் பொழுது அற்புதமாக எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது தன் தாயை கைவிடாமல், அதோ உன் தாய் என்று யோவானிடத்திலும், அதோ உன் மகன் என்று மரியாள் இடத்திலும் சொல்லி அவருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். அற்புதங்களை கண்ட மரியாள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்ட மரியாள் அடைக்கலமும் பெற்றுக்கொண்டார். வயது முதிர்ந்ததினால் பிள்ளைகளெல்லாம் தூர தூர தேசத்தில் இருக்கிறார்கள் என்று தனிமையில் வாடுகிற தாயாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது மகளே, நான் உன்னை பாதுகாத்து நடத்துவேன் என்று. கடைசியாக, கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசித்தவர்களில் இந்த மரியாளும் ஒருவர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிச்சயம் பார்ப்பீர்கள். கர்த்தர் கிரியை செய்யவில்லை, ஆண்டவர் செயல்படவில்லை என்று துக்கத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்வார்த்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததை மரியாள் கண்டது போலவே உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தன் உயிர்த்தெழுதலின் வல்லமையை விளங்கச் செய்வதை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். கடைசியாக, இந்த மரியாள் பரிசுத்த ஆவியானவரின் அருள் மாறி ஊற்றப்படும் பொழுது சீஷர்களோடு கூட இருந்து அவரும் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிச்சயம் தருவார். இந்த அன்னையர் தினத்தன்று இந்த மரியாள் பெற்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் வரட்டும் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த தேசத்திலிருந்து இந்த வார்த்தை இன்றைக்கு கேட்கிறார்களோ ஒவ்வொரு தாய்க்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வார்த்தையின் அந்த வாழ்த்துதல்கள் இவர்களுக்கும் சொந்தமாகட்டும். கிருபை கொடுத்திருக்கிறீர், வாழ்க என்று வாழ்த்தியிருக்கிறீர், கர்த்தர் கூட இருக்கிறார் என்று ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு காணாத ஒரு வீட்டிலே மரியாள் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்தை பார்த்தது போல உம்முடைய பிள்ளைகளும் அற்புதங்களை பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று மரியாளை வாழ்த்தினது போல பிள்ளைகளின் நிமித்தம் இந்த தாய்மாருக்கு அகமகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சிலுவையிலே தொங்கும் போது கூட ஆதரவற்ற பெண்ணாக உம்முடைய தாயை விடாதபடி ஆதரிக்கும் யோவானை கொடுத்தீரே. பிள்ளைகள் இவர்களை ஆதரிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசிக்கவும் ஆவியின் அருள் மாறியை பெற்றுக்கொள்ளவும் மரியாளுக்கு உதவி செய்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் துன்பத்தின் நடுவிலும் துயரத்தின் நடுவிலும் கண்ணீரின் பாதையிலும் கடந்து செல்கிற ஒவ்வொரு அன்னையருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பான சகோதரிகளே, கிருபை பெற்று நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். நாம் தியானித்த இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ் யூ.